கட்டாய் பெற்றுக்கு குணம் இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம படிச்சு அது மட்டும் என்ன சொல்லலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி வாங்க இன்னைக்கான டாபிக் கொடுக்கலாம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கொரோனா வைரஸ் அப்படிங்க என்னைக்கும் அதேதான் 2500 கேடு தான் வந்து கேசஸ் வந்து பதிவாயிருக்குங்க. அது 2400 சம்திங் கேசஸ் மட்டும் தான் இன்னைக்கு பதிவாயிருக்கு. ஸோ அதனால உங்களை அதை பத்தி கவலை இல்லை. இப்போ வைரஸ் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து மறைமுகமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நேரில் 30 பேர் இருந்தாலும் இன்னைக்கும் வந்து அதே லெவலில் தான் இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்ல கேரளாவில் ஒரு நாளைக்கு 5000-6000 கேசஸ் வந்து பதிவாகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்கணும். செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்ல முடியும் வந்திருக்கின்றதும் கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நினைக்கிறீங்களா? இப்போ பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பக்கத்தில் விஜயோட போட்டோ இருக்கு. ஸோ என்ன அரசியல் கட்சி பண்ணிக்கிறீங்களா? ஆமாங்க, நிறைய எலெக்ஷன் நிறைய கட்சிகள் புது புதுசாக வந்து தோன்றிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இளைய தளபதி சொல்லுவாங்க தளபதி மாதிரி ஆச்சரியம். சரி ஓகே, தளபதியோட தளபதி விஜய் தளபதியில் வேற மாறிடும் சொல்லுறதுக்காக சொல்லுவேன். தளபதியோட மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கமாக வந்து கட்சியாக வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ன நேர்ந்து கேட்டீங்கன்னா அகில இந்திய தளபதி விஜய் மன்றம் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது அரசியல் கட்சியாக அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து எலெக்ஷன் போர்டில் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்து அவங்க அப்பாவும் தந்தையார் எஸ்ஏ சந்திரசேகர் வந்து வந்துட்டு இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரில். இது அதிகாரப்பூர்வமாக விஜய் இன்னும் ஒரு ஒரு நாளை வந்து அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? நெக்ஸ்ட் ரஜினி எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ அரசியல் மாற்றம் ஏற்படும், எப்போவுமே இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தானும் வேறு கட்சிகள்யா இந்தியா நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆடுறதுன்னு அப்படின்ற நம்ம எல்லாருமே கேட்டு நேரத்தில் ரஜினி எல்லாருமே ஒரு பெரிய ஒரு விஷயமா எதிர்பார்க்கணும். இந்த ஒரு நேரத்தில் விஜய் வந்து பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. பாருங்கள் விஜய் வந்து எந்த லெவலில் இருப்பார் என்ன மோஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமூக வலைதளமே வந்து ஸ்தம்பித்து போன அளவுக்கு வந்து லைக்ஸோ ஷேர்ஸோ வந்து போயிட்டு இருக்கு இவரோட அந்த நேம்க்கு. ஸோ இந்த விஜய் மக்கள் இயக்கம் ஆகிய தொடங்கியிருக்காரு. இந்த எலெக்ஷன் அனுப்பிப்பாரா இல்லை நெக்ஸ்ட் எலெக்ஷன் அனுப்பிப்பாரா என்னன்றதை போக போகிறதா தெரியுங்க. இருந்தாலும் ரஜினி ஒருவாரா வரமாட்டாரான்னு எதிர்பார்க்க நேரத்தில் விஜய் வந்தது ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி எல்லாமே வந்து குழம்பி போயும் நின்றுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் குழம்பியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா வேல் யாத்திரை, வேல் யாத்திரை நாளையிலேருந்து பாஜக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் எல்முருகன் அவர் வந்து வேல் யாத்திரை தொடங்க உள்ளதாக நாளைக்கு அறிவிச்சிருந்தாங்க. 8ஆம் தேதியில் ஆரம்பிச்சு டிசம்பர் 6ஆம் தேதி 8ஆம் தேதி திருத்தணியில் ஸ்டார்ட் பண்றாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி அதாவது சூரசங்காரம் அன்னைக்கு திருச்செந்தூர்ல முடிக்க போறாங்க முருகருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யாத்திரை பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா இந்துக்களும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இந்துக்கள் ஒன்று சேர்ந்தாலே எவருக்கு ஆபத்து? ஆளுங்கட்சிக்கும் ஆபத்து, எதிர்கட்சிக்கும் ஆபத்து. ஸோ அதுக்காக இங்கே ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஹைகோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கினாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்து அப்பீல் பண்ணி இந்த மாதிரி கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் எங்களால் அலோவ் பண்ண முடியாது, இந்த யாத்திரைக்கலாம், இது வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனை ஏற்படும் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தோம்னா சமூக பிரச்சனையோ எதுவும் எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இப்போ முஸ்லீம்ஸ் ஒரு முஸ்லீம் யாருக்குன்றது தெரியும், கிறிஸ்டியன்ஸ் ஒரு கிறிஸ்டின் யாருக்கு அப்படின்றது தெரியும். ஆனால் இந்து ஓட்டு வந்து எப்பவுமே வந்து சிதறி தான் கிடக்கு. சிதறி கடந்ததை வந்து இப்போ வந்து கருப்பர் கூட்டங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கந்தசக்தியை பற்றி பேசி தப்பாக பேசி அது வந்து பெரிய விஷயமா இருக்குது. இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து காமிச்சிங்க. திருமாவளவு பேச்சாளர்கள் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை அது இருக்குது, மனசுமுட்டியில் இருக்குது. ஆனால் அந்த மனசுமுட்டியில் இருந்த ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பெண்களை மட்டும் தப்பாக பேச வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் கிடையாது. அதுவும் இந்துக்கள் மட்டுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று ஒரு பெரிய விஷயமா பேசியிருந்தார் திருமாவளவன் வந்து. என்னன்னா இந்துக்கள் வந்து பூசாரியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களையும் வந்து உள்ள அலோவ் பண்ணணும், பூசாரிக்கு ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நல்ல விஷயம் தான் நீ கேட்கறது. இதே விஷயத்தை வந்து முஸ்லீம் கிட்ட கேட்டீங்களா அப்படிங்கிறது அவனால் பேச முடியல. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு அசல் விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி முருகன் முருகன் சொல்லி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணால் இந்துக்களை ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்கள வந்து இவங்களால் ஆட்சி பண்ண முடியாது. ஏற்கனவே ஏடிஎம்கேவோட நிலைமை அப்படின்றது கெட்டான சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சியாக போய் உட்காரலாமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு நேரத்தில் ஆளுங்கட்சியாக அப்படின்னா டிஎம்கே வந்தால் பரவாயில்ல, இன்னும் எதிர்கட்சியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றத நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்கே 3ஆம் அறிவு வந்துருமோ, இல்லை இந்துக்கள்லாம் ஒன்று சேர்த்து எங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துருமோ, இல்லை ரஜினிகாந்த் வந்துருவாரு, இல்லைன்னா சரி இப்போ விஜய் வந்திருக்காரு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வந்து அரசியல்லாம் வந்து பயங்கரமாக சொல்லி பிடிச்சிருக்கு. யார் வராங்களோ இல்லை என்ன பண்ணுவாரோ தெரியல. மக்களுக்கு நல்லது செய்யுங்க, டெய்லி இந்த நடிப்பை வைங்க. இப்போ நடிகர்கள்லாம் அரசியலில் வந்து நடிப்பை விட்டுட்டு அரசியலில் வந்து நேர்மையாக இருக்கணும்னு பார்க்குறீங்க. அரசியல்வாதிகளெல்லாம் உள்ளே போயிட்டு நடிகராக மாறிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்கும்போது என் பசுமன் தேவராய்யா சிலைக்கு போயிட்டு அவங்க இது கட்டிக்கிட்டதுலேருந்து ஸோ அங்கே வந்து ஒன்றாவது வந்து முதலமைச்சரும்
எதிர்கட்சி தலைவரும் ஒரே பிளைட்ல போனதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது எனிவே எதுவாக இருக்கும் நல்லது தமிழ்நாட்டுங்கிறது அது எல்லாருமே வந்து சந்தோஷம் தான். இந்துக்கள் அப்படின்றது வந்து அதுவும் ரிலீஜன் தான், முஸ்லீம் ரிலீஜன் தான், கிறிஸ்தவ ரிலீஜன் தான், எல்லா மதமும் வந்து மதிக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிடிச்சிடாது எல்லாமே இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல போகிறாங்க. என்ன நெக்ஸ்ட் டாபிக் கேட்டீங்களா? விஜய் உள்ளவர் வெற்றிவேல் யாத்திரை கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்களா? ஒரு பெரிய விஷயம் தாங்க. என்ன விஷயம் கேட்டீங்களா? குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுதுங்க. எப்பன்னு கேட்டீங்களா? வருகிற 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. நவம்பர் 15ல ஸ்டார்ட் ஆகிட்டு 2020லேருந்து அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் குரு பயிற்சி இருக்குது. ஒரு வருஷம் காலம் குரு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ குரு வந்து மகர ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாருன்ற மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் நன்மைகள் என்ன அப்படின்றத ஒரு விரிவான ஒரு உங்களுக்கு ராசி பலனாக வந்து நான் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு அவங்க தெரிவிக்கிறேங்க. அதுக்கப்புறம் சனி பயிற்சி திரும்ப வந்து டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி வந்து நைட் வந்து சனி வந்து பயிற்சியாகல. சனி பயிற்சி ஆகும்போது திருநள்ளாறுல பெரிய விசேஷமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டு நடக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நல்ல வேலை போகுது, எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்க வந்து ரீஃபார்ம் போகிறாங்களா இல்லையான்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கூட நான் இந்த சூழ்நிலை முடிச்சுக்கிறேன்.